தற்போது ஒரு அண்மை செய்தி, கொரோனா பரவல் காரணமாக இந்தியாவின் அனைத்து மாநிலங்களும் இந்த ஆக்சிஜன் தட்டுப்பாடு என்பது தற்போது பரவலாக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்நிலையில் தமிழகத்தில் உற்பத்தி செய்யப்பட்ட ஆக்சிஜன் மற்றும் ரெம்டெசிவிர் மருந்துகள் பிற மாநிலங்களுக்கு அனுப்பப்பட்ட தொடர்பாக தற்போது ஒரு சர்ச்சையும் ஏற்பட்டது. இந்நிலையில் இதுகுறித்து தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டுள்ளது சென்னை உயர்நீதிமன்றம். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மகேஸ்வரி தர கேட்கலாம். வணக்கம் மகேஸ்வரி, தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் இந்த ஆக்சிஜன் மற்றும் ரெம்டெசிவிர் மருந்துகள் பிற மாநிலங்களுக்கு அனுப்பப்பட்ட விவகாரம் குறித்து தாமாக வந்து ஒரு வழக்கினை பதிவு செய்துள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. ராம்குமார், ரெம்டெசிவிர் மருந்து மற்றும் தனிநபர்களுக்கு வழங்கப்படுவதாகவும் ஆக்சிஜன் உற்பத்திகள் போதுமான அளவிற்கு உள்ள போதும் வெளி மாநிலங்களுக்கு அனுப்பப்படுவதாகவும் மேலும் வெண்டிலேட்டர் பற்றாக்குறை உள்ளது எனவும் இந்து தமிழ் பத்திரிகையில் செய்தி ஒன்று வெளியாகி இருந்தது. அந்த செய்தியை அடிப்படையாக வைத்துதான் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதியரசரான சஞ்சீவ் பானர்ஜி மற்றும் நீதியரசர் செந்தில்குமார் ராமமூர்த்தி அடங்கிய அமர்வானது தாமாக முன்வந்து பொதுநல வழக்கை விசாரணைக்கு எடுத்துள்ளது. தற்போதைய நிலையில் குழப்பம் ஏற்படுத்தும் நோக்கில் இந்த வழக்கை எடுக்கவில்லை எனவும் மற்ற மாநிலங்களில் உள்ள நிலை தமிழகத்தில் ஏற்படக்கூடாது என்பதை கருத்தில் கொண்டுதான் தமிழகத்தினுடைய நிலையை அறிய விரும்புவதற்காகவும் தான் நீதியரசர்கள் இந்த வழக்கை தானாக முன்வந்து எடுத்துக்கொண்டதாக தெரிவித்தனர். மேலும் வழக்கு குறித்து தமிழக அரசிடம் விளக்கம் பெற்று தெரிவிக்கும்படி அரசு தலைமை வழக்கறிஞர் விஜயநாராயண் அவர்கள் அவகாசம் கோரினார். அவருடைய அவகாசத்தை ஏற்றுதான் தற்போது பிற்பகலில் இந்த வழக்கானது விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ராம்குமார், உங்களுடைய விவரங்களுக்கு மிக்க நன்றி மகேஸ்வரி.